ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் நம்ம விவசாயிகள்லாம் கேணி மோட்டர் வச்சுருப்பாங்க ஃபைவ் ஹெச்பி மோட்ரு அதில் வந்து ரெண்டு பீஸ் கரண்டருக்குள்ளே மோட்டர் எடுத்து விட முடியாது மூணு பீஸ் கரண்டருக்குள்ளே தான் மோட்டரு எடுத்து விடுவாங்க பட்டு அது ரெண்டு பீஸ் இருக்கக்குள்ள நமக்கு வீட்டுக்கோ இல்லை ஒரு மாட்டுக்கோ தண்ணி கட்டுறக்குள்ளே நமக்கு ரெண்டு பீஸ் கரண்டருக்குள்ளே மோட்டர் தண்ணி எடுத்துட்றது மிஷின் தேவைப்படும் அதனால் அதை கெப்பாசிட்டர் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதான் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிக்கணும் பன்னெண்டு கெட்டு ஷீட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ வந்து அது வந்து ஒரு அதாவது புஷ் பட்டனும் ஒன்று எடுத்திருக்கேன் அதாவது பன்னெண்டு கெட்டு ஷீட்டு ஒன்று ஒரு புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன் அது இல்லாத இப்போ முப்பத்தாறு எம்ஆர் ஃபிஃப்டி கண்டன்சர் வந்து ஒரு நாலு வாங்கிக்கிங்க ஒரு டூ டுவெண்ட்டி ஒயர் வந்து ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் எம்எ வாங்கிக்கோங்க சரிங்களா ஃபோர் ஸ்கொயர் எம்எ வாங்கிக்க அதில் ஒரு ரெண்டு மீட்ரு ஒயர் வாங்கிக்கிங்க அடுத்து வந்து ஒரு ஒரு மீட்டர் வந்து ஒன் எயிட்டி ஒயர் வாங்கிக்கிங்க இது போதும் இதுக்கு அடுத்து வந்து அந்த சுவிட்சி அந்த ஏசி பட்டனோட சுவிட்சி எல்லாம் வாங்கிக்கிங்க அதை நான் சொல்கிறேன் என்னென்ன மெத்தடை சொல்கிறேன் இப்போ நான் சொன்னமாரி இதுக்கு வந்து ரவுண்டாக வந்து அந்த புஷ் பட்டனை எடுத்து அந்த ரவுண்டாக வந்து ஷீட்டை கட் பண்ணிக்கிங்க நான் வந்து வீட்டில் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கோசரம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது இதாலே கட் பண்ணிக்கிட்டேன் திருப்பிள்ளாலே கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு மிஷின் இருந்தால் அந்த மிஷின்குள்ளே விட்டு அந்த சுவிட்சுக்கு கட்டாக ரவுண்டுக்கு கட் பண்ணிக்கங்க பார்த்திங்கன்னா நான் இப்போ நான் சுவிட்சை ஃபிட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபீடு மோடத்தெல்லாம் வச்சு காட்டுறேன்னு நினைச்சிக்காதீங்க சுவிட்சை ஃபிட் பண்ணிவிட்டேன் சுவிட்சா அந்த பன்னெண்டு கெட்டு ஷீட்டில் வந்து நான் சுவிட்ச் பண்ணி ஃபிட் பண்ணிடுறேன் ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் எப்படி கனெக்ஷன் கனெக்ஷன் பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ அடுத்து வந்து கண்டென்சர் எடுத்துக்கும் அந்த முப்பத்தாறு எம்ஆர் ஃபிஃப்டி கண்டென்சர் ஒரு நாலு எடுத்துங்க சரிங்களா ரெண்டு ரன்னிங்கு ரெண்டு ஸ்டார்டிங்கு சரிங்களா ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நாலு கண்டென்சர் ஒன்றாகணும் ஆகணும் ரன்னிங்கில் வந்து ரெண்டு கண்டென்சர் ஒர்க் ஆகணும் அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த நாலு கண்டென்சர் போதும் போதும்னாவே உங்களுக்கு அந்த ஃபைவ் ஹெச்பி மோட்டர் வந்து ரன் ஆகுறது கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்களா அந்த நாலு ஒயரும் அதாவது எட்டு ஒயர் இதில் இருக்கும் அதில் வந்து நாலு ஒயரை மட்டும் கரெக்டாக எடுத்துங்க நாலு ஒயரை விட்டுருங்க அந்த எ எட்டு நாலு கண்டன்சர்லேயும் நாலு ஒயர் தனியாக எடுத்து ஒரு செவன் டுவெண்ட்டி ஒயரில் வந்து ஒரு ஒரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுருங்க அந்த ஒரு ஒயர் மட்டும் இப்போ தனியாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ அந்த நாலு ஒயர் நான் ஜாயின் அடிச்சிட்டேன் அந்த செவன் டுவெண்ட்டி ஒயரில் இப்போ அடுத்து வந்து இந்த நாலு ஒயர் இருக்குது அடுத்து நாலு ஒயரில் வந்து ரெண்டு ஒயர் தனியாக முறிக்கிங்க ரெண்டு ஒயர் தனியாக இருக்கட்டும் கண்டென்சரில் ரெண்டு கண்டன்சர் தனியாக தனியாக எடுத்து ஒயர் முறிக்கிங்க இன்னும் ஒரு ரெண்டு கண்டென்சர் ஒயர் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு கண்டென்சர் ஒயர் வந்து தனியாக முறிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஒயரில் வந்து ஒரு ஒன் எயிட்டீன் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாரி ஒரு ஒன் எயிட்டீன் ஒயரும் ஒரு செவன் டுவெண்ட்டி ஒயரும் சரிங்களா அந்த செவன் டுவெண்ட்டி ரெண்டு மீட்டரில் ஒரு மீட்ரு ஒயர் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு மீட்ரு ஒயர் இன்னொன்று எடுத்துக்கங்க அதில் ஒரு ஒன் எயிட்டின் ஒயரும் எடுத்துங்க அந்த ஒன் எயிட்டின் ஒயரும் அந்த ரெண்டு கண்டென்சர் ஒயரு செவன் டுவெண்ட்டி ஒயர் இது மூணையும் சேர்த்து ஜாயிண்ட் நல்லா அடிச்சிங்க இப்போ அடிக்கிற மாதிரி ஜாயின் நல்லா அடிக்கும் கொஞ்சம் ஃபீட் மோட்டத்தில் வச்சிட்டேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் கீழே ஐ பட்ட லிங்க் தரேன் அதுலேயும் போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா இப்போ டேப் அடிச்சிட்டேன் பாருங்கள் அந்த ஒன் எயிட்டின் ஒயர் ஒயர் பிட்டு நிற்கிது இந்த செவன் டுவெண்ட்டி ஒயர் பிட்டு நிற்கிது சரிங்களா இப்போ செவன் டுவெண்ட்டி ஒயர் ரெண்டு ஒயர் பிட்டு ஆகிட்டு இப்போ இந்த இதில் ஒன் எயிட்டீன் ஒயர் இந்தாண்ட நிற்கிது அந்தாண்ட ரெண்டு கண்டென்சர் ஒயர் வேறே இருக்குது பார்த்திங்கன்னா தேவையான இந்த செவன் டுவெண்ட்டி ஒயரு அடுத்து பாருங்கள் அந்த கண்டென்சர் ஒயர் எல்லாமே காட்டுறேன் இப்போ எதுக்கு இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் 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 எயிட்டீன் ஒயரு விட்ருக்கீங்க அந்த ரெண்டு கண்டென்சர் ஒயரும் பாக்கி நிற்கிது அது எங்கே கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ நம்ம சுவிட்சிக்கு அந்த புஷ் பட்டன் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா அதில் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம புஷ் பட்டன் சுவிட்ச் எடுத்துங்க அதில் வந்து நாலு பின்னு கொடுத்துருப்பாங்க நாலு பின்னால் மேலே மேல் வட்டமாக ரெண்டு பின்னு கொடுத்துருப்பாங்க கீழே ரெண்டு பின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம கீழே கொடுக்க வேண்டாம் கீழே இருந்த எம்டி பண்ணிவிட்டு மேலே இருக்க பின்னிலே வந்து ரெண்டு பக்கமும் அதாவது இந்த கண்டென்சர் ஒயரு ரெண்டு ஒயர் நிற்கும் இந்த ஒன் ஐடி ஒயர் ஒன்று கொடுத்து வந்திருக்கோம் அது ரெண்டையும் வந்து இந்தாண்ட ஒரு பின்னும் அந்தாண்ட ஒரு பின்னும் கொடுத்துருவோம் இது எதுக்குன்னா நம்ம வந்து சுவிட்ச்சு வந்து நம்ம புஷ் பண்ணக்குள்ளே அந்த நாலு கண்டென்சரும் ஒர்க் ஆகும் அப்போ மோட்ரு வந்து நாலு கண்டென்சரில் வந்து ஒர்க் ஆகக்குள்ளே மோட்டரை தூக்கிக்கும் கம் சப்ளை டிம் சப்ளையாக இருந்தாலும் அதில் வந்து மோட்டர் தூக்கிட்டு அப்படி இருக்குக்குள்ளே ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங் கண்டன்சர் அதாவது நாலு கண்டன்சர் வச்சா ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மட்டும் அந்த நாலு கண்டன்சர் ஒர்க் ஆகும் மற்றபடி திரும்ப ரன் ஆகிட்டு ஓடிட்டுருக்குள்ள ரெண்டு கண்டென்சர் மட்டும்தான் தான் மோட்டரு ஓடிட்டே இருக்குது ரெண்டு பீஸ் கட்டையில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா ரெண்டு கட்டையில் மட்டும்தான் ஓடும் அதனால் மோட்டருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது உங்களுக்கு ஏன்னா நாலு கண்டென்சர் கொடுக்குள்ள அதோடய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் அதில் வந்து கொஞ்சம் மோட்டர் ஃபால்ட் ஆகும் இப்போ நான் ஒரு பக்கமாக அந்த வந்து ரெண்டு கண்டென்சருடைய ஒயரை வந்து ஒரு பக்கம் நான் கொடுத்துட்டேன் இன்னொரு ஒன் எயிட்டின் ஒயரு வந்து அந்த இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதை எடுத்து இன்னொரு பக்கமும் கொடுத்துட்றேன் இப்போ நான் நல்லா சீவிக்கிட்டு அந்த இன்னொரு பக்கமும் நல்லா கனெக்ஷன் மட்டும் கொடுத்துங்க ஏன்னா வந்து இல்லைன்னா அப்புறம் ஒர்க் ஆகாது அதே போல் டேப் அடிக்கிறது நல்லா டேப் அடிச்சிங்க சரிங்களா அந்தமாரி பண்ணிக்கோங்க இதில் நான் இன்றைக்கி வந்து எப்படி மோட்டரை ரன் பண்ணி காட்டுறது கொண்டபோது உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து அந்த ரெண்டு கண்டென்சரோடைய கொடுத்துருக்கேன் இன்னொரு கண்டென்சர்லேருந்து இன்னொரு ரெண்டு கண்டன்சரோடைய உயரம் எடுத்து இதையும் கொடுத்துருக்கேன் அவுட்புட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் கொஞ்சம் சொல்கிறது நானே சொல்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது உங்களுக்கு தெளிவாக பார்த்தா புரியும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு இப்போ இது புஷ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நாலு கட்டையும் ஒர்க் ஆகும் புஷ் புஷ்ஷு எடுத்துட்டீங்க அப்படியே ஒர்க் ஆகலங்குள்ள அந்த எம்ஆர்பியும் பார்த்துக்குங்க முப்ப முப்பத்தாறு எம் எம்எஃப்டிக்கு கண்டென்சர் எடுத்திருக்கேன் பார்த்துங்களா இப்போ நாளையும் அதுவோட செட் பண்ணிட்டேன் இதுமாரி வந்து ஷீட்டு வந்து குறுக்கு குறுக்கு கொஞ்சம் வைங்க ஒன்றுக்கு ஒன்று கண்டென்சர் மோதாத ஹீட் ஆகும் கண்டன்சரு ஒன்றுக்கு ஒன்று மோதாத அளவுக்கு இந்தமாரி ஷீட் வச்சுங்க இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இந்தமாரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ எல்லாத்தையும் வச்சு டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து வந்து ஒரு ஏசி டாப் வாங்கிங்க ஏசி டாப்புன்னு கேட்டிங்கன்னாவே அவங்க தருவாங்க சொருவுற மாரி ஒரு டாப் வாங்கிங்க அங்கே ஃபிட் பண்ணுற மாரி ஒரு டாப் வாங்கிங்க ஏசி டாப்புன்னு கேட்டிங்கன்னாவே தருவாங்க அவங்க இன்ஃபுட் அவுட்புட் எடுக்கிற மாரியே இப்போ ஏசி டாப்பு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக இதில் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கூட ஒயரை வந்து நம்ம கொடுக்கலாம் டேரெக்டாக சுருவலாம் சுருனாலும் மோட்டர் ஓடும் பட் லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் கொஞ்சம் ஓடாது தூக்காது ரெண்டு பீஸ் கட்டையில் தூக்காது கரண்ட்டு கொஞ்சம் டிம் சப்ளையாக வந்துச்சு அப்படின்னாலும் தூக்காது ரெண்டு பீஸ் கட்டையில் அப்படிங்குள்ள இப்போ இதை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் இப்படிங்கூட டைட்டாக இருக்குல்ல உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ நான் எப்படி ஃபிட் பண்ணுறேனோ அதுமாரி நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாருங்க நான் வந்து ரெண்டு பீஸுக்குள்ளே மோட்டர் ரன் பண்ணி காட்டுறேன் ஆனால் ரன் ஆகலை அதுவும் ஆஃப் ஆகிடுது பாருங்கள் ஆஃப் ஆகிடுதுங்களா இப்போ நம்ம கெப்பாசிட்டரை வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ பாருங்கள் சப்ளை போட்டு பார்க்குறேன் ஒரு சப்ளை மட்டும் எரியலை அது எந்த சப்ளைன்னு பார்த்து சென்ட்ர கேரியர் எடுத்துருங்க இப்போ சென்ட்ரல் கேரியர் எடுத்துகிட்டு நான் லைட்டு போட்டு பார்க்குறேன் பாருங்கள் அந்த அந்த சென்ட்ர கேரியருடைய இது மட்டும்தான் இருக்கலாம் மற்ற ரெண்டு சப்ளையும் போகுதுங்களா இப்போ வந்து அந்த டாப் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு அப்போ ரெடி பண்ணக்குள்ளே உங்களுக்கு வீடியோவில் காட்டல இப்போ மற்றது ரெண்டுலேயும் சப்ளை வந்துட்டுருக்கு இந்த சென்ட்ரல் கேரியரில் மட்டும் சப்ளை வரல இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கேரியிலேருந்து ஒரு ஒயரும் கீழ்கேரியிலேருந்து ஒரு ஒயரும் எடுத்து அங்கே டாப்புக்கு கொடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அதில் உள்ளேருந்து எடுத்துருக்கேன் சரிங்களா நான் சாட்டிலேருந்து எடுத்துருக்கேன் நாங்கள் கேரளிலேருந்து எடுக்கல சாட்டர் உள்ளேருந்து எடுத்துருக்கேன் சாட்டரில் இன்புட் வருது பார்த்தீங்களா அந்த பீஸ்கரிலேருந்து வருது பார்த்தீங்களா அதுலேருந்து கரண்ட் வராத ஒயர்லேருந்து ஒன்று கரண்டு வர ஒயர்லேருந்து ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கெப்பாசிட்டர் சொருவிக்கும் கெப்பாசிட்டி சொருவின பிறகு நான் இப்போ உங்கள் சப்ளை போட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்ட பிறகு ஆனால் பீஸ்கரி பிடிங்கிருக்கு மூணு சப்ளை வருதுங்களா உங்களுக்கு கரெக்டாக அதே சப்ளை வருதுங்களா இப்போ அதில் சப்ளை வரும் அவுட் இன்புட்டில் வராது அவுட்புட்டில் சப்ளை வரும் கேரரி போடா கேரியரி போட்டு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி சொருக்கூடாது ஓகேங்களா இப்போ நான் அந்த புஷ்பட்டை அழுத்தி தான் மோட்டர் ரன் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்போ புஷ்பட்டை அழுத்தி மோட்டர் ரன் பண்ணி காட்டுறேன் அங்கே பாருங்கள் இப்போ மோட்டர் ரன் பண்ணிவிட்டேன் மோட்டர் அங்கே ஓடுதுங்களா தண்ணி வருது தண்ணி ஊற்றுதுங்களா அவ்வளோதான் இதில் ஒரு வித்தியாசம் வேறு எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு அந்த கனெக்ஷன் மட்டும் நான் இன்னொரு வாட்டி நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதே போல் இதை பிடுங்கினீங்கன்னா வெடிச்சு விடுங்க அதாவது அங்கே பக்கத்தில் இருக்க அந்த இரும்பில் வச்சு இப்படி வெடிச்சு விடணும் ஒரு சத்தம் கேட்கும் அதை வெடிச்சு வைக்கணும் வெடிக்கலை அப்படின்னா யாராவது கையை வச்சாங்க அப்படின்னா ஷாக் அடிக்கும் ஓகேங்களா அதனால் வெடிக்கிறது நல்லா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டென்சர் ரெடி பண்ணி மோட்டர் ரன் பண்ணி ஓட்டி காட்டுறதுங்கிறது சரிங்களா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அதாவது நமக்கு யூஸ் ஆகலைனாலும் வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க இது போல் ரெடி பண்ணி அவங்களும் ஓட்டலாம் இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஷியனோ யாரையோ பார்க்கணும் இல்லை நம்ம வீட்டில் நான் சொல்கிற மாரியே ரெடி பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம் முக்கால்வாசி நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா நான் இப்போ நான் ஒரு எலக்ட்ரிஷியன் நான் தெ எனக்கு தெரியும் அப்படிங்குள்ள ச அதனால் இது தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்குன்னா உங்கள் நம்பரை கீழே கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் புரியலைங்க எனக்கு சொல்கிறது புரியலன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா கீழே உங்கள் நம்பரை கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன் கால் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அதை நான் கிளியர் பண்ணி விட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் மாதிரி உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்